வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது அலெக்சாண்ட்ரைட் அப்படிங்கிற ஒரு கல் பற்றி தான். இந்த அலெக்சாண்ட்ரைட் அப்படிங்கிற கல் 1834 முதல்ல ரஷ்யாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கல்லுக்கு ஏன் இந்த பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னர் அலெக்சாண்டர் அவருடைய பேர் காரணமாக இந்த கல்லுக்கு வந்து அலெக்சாண்ட்ரைட் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா, இதோடைய சிறப்பம்சம் என்ன, ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் வந்து பச்சை கலரில் இருக்கும். பகல் நேரத்தில் பச்சை கலர்லேயும், சாயந்தர நேரத்தில் இருட்டான பிறகு ஒளி படும்போது, விளக்கோடைய ஒளி படும்போது இது சிகப்பு நிறமாகவும் காட்சியளிக்கும். இதுதான் இந்த கல்லுடைய ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். இந்த கல் அணியறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கல் உங்களை வந்து அல்ட்ரா வயலட் அண்ட் ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், அதாவது புற ஊதா கதிர்கள் மற்றும் அபாயகரமான கதிர்வீச்சிலிருந்து உங்களை காப்பாற்றும். அதுவும் இல்லாமல் இந்த கல் அணியறதுனால நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் ஏதாவது இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணும். அதுக்கப்புறம் இந்த கல் அணியறதுனால உங்களுடைய இன்டெலிஜென்ஸ், அதாவது அறிவு கூர்மையும் அப்புறம் உங்களுடைய திறனையும் மேம்படுத்தும். இந்த கல் இரத்த சம்பந்தப்பட்ட இரத்த கேன்சர், பிளட் கேன்சர் அந்த சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு வந்து இது ஒரு நிவாரணமாக அமையும். மெடிக்கல் ரீதியாக நீங்கள் மருத்துவம் பார்த்துக்கணும். இந்த கல் அதுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். இது வந்து முற்றிலும் தீர்வுன்னு சொல்லலை, இது வந்து கொஞ்சம் இந்த இரத்த சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் நிவர்த்தி கொடுக்கும். அப்புறம் இந்த கல்லுடைய முக்கியமான மற்ற சிறப்பு அம்சங்கள் என்னென்னா, இந்த கல் வந்து உங்களை உள்ளார உங்களுடைய மனசுக்குள்ளே வந்து, மனசுக்குள்ளேன்னா உங்களுடைய உள் உணர்வுகளை தூண்டும். எதுக்காக தூண்டும் அப்படின்னா, இந்த வாழ்க்கை வந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுடைய உள் மனசில் இது வந்து தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களை நேசிக்கிற மக்களோட நீங்கள் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நீங்கள் நேசிப்பீங்க, அவங்க உங்களை நேசிப்பாங்க, ரொம்ப அன்பாக பழகுவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து மனசில் வந்து நம்ம சந்தோஷமாக வாழணும், மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இந்த கல் வந்து உங்கள் மனசில் விதைச்சிக்கிட்டே இருக்கும், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த கல் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்ல நேரங்களையும் கொண்டு வரும். அடுத்தது, இந்த கல் அணியறதுனால உங்களுடைய இன்ட்யூஷன்ஸ், அதாவது ஏதாவது பிரச்சனைகள் வரப்போதா அப்படின்னு முன்கூட்டியே அறியிற திறனை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். அப்போது ஏதாவது பிரச்சனைகள் வர்ற சமயத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து எத்தனை வழிகளில் நீங்கள் வந்து உங்களை நீங்களே அந்த பிரச்சனையிலேருந்து விடுவிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இது, ஐடியா உருவாகிறதுக்கான திறனை வந்து இது உங்களுக்கு கொடுக்கும். ஸ்ப்ளீன், பான்க்ரியாஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த கல் அணியலாம். முக்கியமாக பேச்சு திறன், பேச்சு ஆற்றல் நல்ல வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கல் அணியலாம். ஏன்னா இந்த கல் முக்கியமாக பேச்சு திறனுக்கான ஒரு கல்லுன்னு கூட சொல்கிறாங்க. திக்குவாய் இருக்கிறவங்க இந்த கல் அணிஞ்சால் இன்னும் சிறப்பு, இன்னும் நல்ல சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த திக்குவாய்ங்கிறது, பேச்சு திறன் கூட கூட அவங்களுக்கு திக்குவாய் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. உடம்புல உள்ள சின்ன சின்ன செல்கள் இருக்கு இல்லையா, இரத்த நாளங்களில் இருக்கிற செல்கள், அதெல்லாம் வந்து ஏதாவது கெட்டு போனால் மறுபடியும் புதுப்பிக்கும், உடனே உடனே புதுப்பிக்கும். அதுக்கு இந்த கல் வந்து உபயோகமாக இருக்கும். அடுத்தது, இரத்த சம்மந்தப்பட்டமான பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வாக இருக்கும். அதாவது இரத்த சம்மந்தமான இந்த பிளட் கேன்சர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வலியை வந்து கொஞ்சம் நிவர்த்தி பண்ணும், வலியை நிவர்த்தி பண்ணும். அதுக்கடுத்தது, உங்களை ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும், தினம் தினம் சூழ்நிலைகள் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சூழ்நிலைகள் மாற்றத்துக்கு ஏற்ப உங்களை அது தயார் பண்ணும். உங்களுடைய மூளைக்குள்ளே அந்த திறனை வந்து இந்த கல் கொடுக்கும். அடுத்தது, இந்த கல் போடுறதுனால உங்களை, அதாவது தொடு உணர்ச்சி லைட்டாக ஏதாவது பட்ட மாதிரி இருக்குது, உடனே எழுந்திரிச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேருக்கு வந்து அந்த என்ன தான் தொட்டாலும் அந்த தோலில் அந்த சொரணையே இருக்காது. அந்த தொடு உணர்ச்சி அந்த செல்களை வந்து இது கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணும். அடுத்தது,
புரத உணவுகள் சாப்பிட்றவங்களுக்கு சில பேருக்கு வந்து சரியான ஜீரணம் ஆகாது. அதாவது கறி அந்த மாதிரி புரோட்டீன் கறி அந்த மாதிரி சில உணவுகளை சாப்பிட்றவங்களுக்கு அது உடனே ஜீரணம் ஆகாது, ஜீரண கோளாறு ஆகும். அது வந்து இந்த கல் போட்டிருந்தா அந்த ஜீரண சக்தியை கொஞ்சம் அதிகப்படுத்தும். கல் உபயோகப்படுத்துகிறவங்கள தன்னம்பிக்கையும் ஒரு தற்பெருமையான ஒரு உணர்வையும் இது கொடுக்கும். அடுத்து க்ரியேட்டிவிட்டி, அதாவது உங்களுடைய கற்பனை திறன், ஒரு புது ஐடியா, ஒரு க்ரியேட்டிவிட்டி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதாவது பூஸ்ட் பண்ணும். அடுத்து உங்களுடைய ப்ரொஃபஷன், எந்த வேலையானாலும் இந்த வேலையில் இருக்கிறவங்க அவங்களுடைய தொழில் சார்ந்த அதில் ஒரு வெற்றியை கொண்டு வரும். மேலும் இந்த கல் வேறு யார் யாரெல்லாம் அணியலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூன் மாதத்தில் பிறந்தவங்க அணியலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ஜூன் மாதம், ஏன்னா அவங்க இந்த ராசிலாம் பார்க்க மாட்டாங்க, எந்த மாதம் அப்படிங்கிறத கணக்கு வச்சு தான் அவங்க இதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஜூன் மாதத்தில் பிறந்தவங்க அணிஞ்சுக்கலாம். மேலும் கும்பராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, ரிஷபராசிக்காரங்க, மிதுன ராசிக்காரங்க, சிம்ம ராசிக்காரங்க, இவங்களும் இந்த கல் வந்து அணிஞ்சுக்கலாம். ஒரு செயினில் பெண்டண்ட்டாக லாக்கெட்டாக செஞ்சு போட்டுக்கலாம், மோதிரமாக செஞ்சும் போட்டுக்கலாம். இந்த கல் வேறு எந்தெந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது இப்போ ஒரு அரசியல்வாதி, மேடை பேச்சாளர், வழக்கறிஞர்கள், அப்புறம் இந்த கமிஷன் பேசிஸில் பேச்சு திறனால் தொழில் செய்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட இந்த கல்லை அணியலாம். நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த கல்லை எந்த விரலில் போடணும் அப்படின்னா, மோதிரமாக செஞ்சு போடுறதா இருந்தால் வலது கையில் சுண்டு விரலில் போடலாம். இந்த கல்லுடைய கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்திங்கன்னா, Al2BeO4, அதாவது அலுமினியம், பெரிலியம், ஆக்சிஜன், இது மூணும் சேர்ந்த கலவை தான் இந்த கல். பித்த சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களும், வாத சம்பந்தமான நோய்கள் இருக்கிறவங்களும், முகவாதம் அந்த மாதிரி பிரச்சனை, முகவாத பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த கல்லை வந்து உபயோகப்படுத்தலாம். உங்களுக்கு நல்ல சிறப்பான ரிசல்ட் கிடைக்கும். இந்த கல்லை அணிஞ்சு இது நல்லா வேலை செய்கிறதுக்கு குறைஞ்சது 3 மாதம்லேருந்து 6 மாதம் வரைக்கும் ஆகும். அப்போ தான், ஒரு 6 மாதம் தொடர்ந்து அணிஞ்சிட்டு இருந்தால் தான் இதோடைய ரிசல்ட்டு உங்களுக்கு தெரியும். இந்த கல் பொதுவாகவே எல்லா ஜெம் ஸ்டோன்ஸ் ராசிக்கல்னு சொல்கிறாங்க, ஆனால் அது ராசிக்கல் அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பேச்சுக்கு ராசிக்கல்னு சொல்லுவோம். இந்த கல் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, எல்லா ராசிக்கல்கள் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு கேட்டால், சூரியன்லேருந்து வரக்கூடிய ஒளியை உள்வாங்கி உங்களுக்கு அந்த நரம்பு வழியாக உங்களுடைய உடம்புக்கு அந்த எனர்ஜியை வந்து செலுத்தும். இதுதான் அந்த கல்லுடைய வேலை. அப்படி செய்கிறதுனால உங்களுக்கு தேவையான எனர்ஜியை சூரிய கதிர்கள்லேருந்து உள்வாங்கி இந்த கல் வந்து உங்களுடைய உடம்புக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு இந்த சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். இதுதான் ஜெம்ஸ்டோனுடைய வேலை. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள், பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.